எம்ஜி சூர்யா எப்படி அவட்டோல எப்படி இருக்கான் சார்? அவங்களுக்கு ஏதாச்சும் இன்சல் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருக்கோங்களா? ரோல்லாம் பாத்திருக்கீங்க, ட்ரெய்லர் வந்திருக்கு, இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? அலையலாஞ்சல சூப்பரா அவரை ஒர்க் பண்ண ஒர்க் வாங்கினாரு தனேஷ் அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டு இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேல. ஸோ அதனாலதான் கேட்கிறோம் உங்கள்ட்ட. பிளஸ் கார்த்தி ப்ரோ இவ்வளோ நெகட்டிவ் ஷேடு ரோல் பண்ணிட்டு இருக்காருல்ல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல ஒரு 1-2 இயர்ஸ் வந்து திகட்டிடாதா ஆடியன்ஸ்க்கு? ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடாதா? அவதான் கேள்வி என்ன ப்ரோ? பட்டு அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து காமெடியாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறது வந்து இவர் மட்டும் தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். முன்னே கொஞ்சம் பிரகாஷ் ராஜ் பண்ணிருந்தாரு, அதுக்கப்புறம் இவர் தான். பட் ராயன் அந்த மாதிரி தெரியலையே, கொஞ்சம் சீரியஸ் மூவி மாதிரி. எல்லாமே எல்லாம் எல்லாம் எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு படங்கள் சொத பாருக்கும் போது விமர்சனங்கள் அதிகமாகும், அப்படிதான். பாப்போம் அது வரைக்கும். ஹாய் கார்த்தி ப்ரோ. என்ன கோபி? நான் என்ன கேட்க போறேன், இந்தியன் டூ தான், நீங்க ஏதாவது எவ்வளவு டிக்கெட் போச்சுங்க கால பார்த்தேன். அதான் நீ பாத்துருப்பியா? அப்புறம் என்ன, உங்க வயால ஏதாவது சொல்லி வம்பிழ்த்து வந்துடலாம். நீ சுத்தமா ஞாயிற்றுலமா ஞாயிற்றுலமே வந்து ரொம்ப கம்மி தான் ப்ரோ. நீங்க புக் மை ஷோல 1 out of 10 ரேட்டிங் போட்டிருக்கீங்களா? போதும். ஆமாங்க, 0 இல்ல, அதனால 1 போட்டேன். ஒண்ணு கூட தகுதி இல்லாத படம் தான் ப்ரோ, அது என்ன பண்றது. ஆனால் நீங்கள் அவ்வளோ கன்ஃபிடண்டாக இருந்தீங்க ப்ரோ, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இல்லை அந்த இதுக்கு வந்து ஒரு இது வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ கன்ஃபிடண்டாக இருந்தீங்க. இந்தியன் தத்தாவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க அப்படின்னு அவ்வளோ கன்ஃபிடண்டாக சொன்னீங்க. அதெல்லாம் நான் சொல்லியா? இவர் நான் இப்போ அப்படிதான் சொன்னீங்க. அந்தியன் தத்தா 106 வயசு. ஆமா ப்ரோ, நீங்க சொல்லிதான் நான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் போனேன். அவ்வளவு கன்ஃபர்மா சொன்னீங்க. இல்ல நிச்சயமா அது அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு அது ஒரு பேங்கா இருக்கும். ஏ கொஞ்சமா யோசிச்சிருப்பாங்க நினைச்சேன் இவனுங்க. இவனுங்க எதுவுமே யோசிக்கல அப்படின்றது பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது. இல்ல ப்ரோ, நீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால அவளை கன்ஃபர்மா சொல்றீங்கன்னு சொல்லி நாங்களும் நினைச்சோம். அப்படிலாம் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன் கோபி. ஒரு நம்பிக்கை தாங்க, இப்ப 20 வருஷமா பாராட்டு இருக்காரு, 10 படத்துக்கு மேல எடுத்திருக்காரு, சோ அவர் அப்படி எடுக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை தான். எல்லாருக்குமே சோசியல் மீடியா பைத்து முடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, இந்த சீன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு 2019-20 வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளவு இதா தெரிஞ்சிருக்காதோ? அப்படியே எழுதிருக்கிறது வந்து அப்பயும் தெரிஞ்சிருக்கோம், அப்பயும் தெரிஞ்சிருக்கோம், அப்பயும் தெரிஞ்சிருக்கோம், தெரியாமல இல்ல. இல்ல நான் இல்ல ப்ரோ, ஆனா அந்த கோவிட்க்கு அப்புறம் தானே இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன். கோபி மொக்கேன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நானு இந்த கேஸ்ல வந்து நான் புலம்பவே இல்லைங்க. இந்தியன் டூவை பத்தி நான் போய் அந்த படத்துக்கு வந்து நான் பட்ட இது வந்து யாருமே வந்து காது கொடுத்து கேட்கல, அதுக்காக நான் வரும்போதுலாம் வந்து ஏதாவது கேட்பாங்க அப்படின்றதுக்காகவே புலம்ப வேண்டியதா இருக்கு. அதனால
விடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளவுதான், அதே ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் அந்த படத்துக்கு மாதிரி ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு படம் பார்க்க போல அப்படிங்க, அதுதாங்க நான் கண்டி ரொம்ப வயசமா இருக்கு. சரி ஓகே, நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இருக்கு. ஓ நான் நல்லவனா பேசினாலும் நீங்க விட மாட்டேங்க. பேசினாலும் விட மாட்டேங்க. இப்ப விடாமுயற்சி, இப்ப அந்த அசர்பைஜான் இது முடிஞ்சிருச்சு, இப்ப எத்தனை பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும்? ஒரு 80-90% ஷூட்டிங் முடிஞ்சதா இல்ல இன்னும் எவ்வளவு நாள் எடுக்கும்? இல்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். விடாமுயற்சிக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் முடிச்சு எடுத்து தீபாவளி வர்றது கஷ்டம். ப்ரோ லைகோ படம் எல்லாமே ரெட் ஜெயின் தான் பண்ணுமா இல்ல மாறுமா இப்ப இதுக்கு அப்புறம்? இல்ல ப்ரோ ரெட் ஜெயின் தான். பாத்தி ப்ரோ இந்த புக் மை ஷோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்துக்கு வந்து 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ப்ரோ? அது மொக்க படத்துக்கு எல்லாம் இருக்கு ரேட்டிங். எந்த படம் அந்த மாதிரி இருக்கு? நிறைய படம் ப்ரோ, இப்போ மாய புத்தகம்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, அதெல்லாம் 9.2 கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு 100 பேர் தாங்க பார்த்துருப்பாங்க, 100 பேர்ல பார்த்தவங்க எல்லாருமே வந்து அந்த டீம் அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க, அவங்க ரேட்டிங் கொடுக்கும்போது அப்படிதான் கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே போட்டு ஜென்ரல் கணக்குல வர. ஆமாம், அவங்க அவங்க போட்டுக்கிறது. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க புக் மை ஷோட ரேட் பண்ணணும் அப்படின்னால நீ டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் ரேட் பண்ண முடியல, நீங்க சும்மா ரேண்டமாக பே பண்ண முடியாது. ஸோ டிக்கெட் புக் பண்ணுறாங்க புக் மை ஷோவில் மாயா புத்தகம்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் இருக்கவங்க யாரோ பண்ணியிருக்கணும், இல்லை அந்த அந்த படத்தில் அசோசியேட்டவங்க யாரோ பண்ணியிருக்கணும். இல்லை ஆமாம் ப்ரோ, இப்போ ராயன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ப்ரோ, அதுக்காக தான் ஓப்பன் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா எப்படி இருக்கு. இப்போ டாப் 10 வந்து புக் மை ஷோ ஆல் ஓவர் இந்தியா இப்படி போட்டாங்க, ஜவானு அனிமலு அப்படி இப்படின்னு போடும்போது இது ஜெயிலர் வந்து 5வது இடம் இருக்கு, 9.12 மில்லியன். ஆனால் டாப் 10ல நம்ம லியோ இல்லை. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ புக் மை ஷோவில் லியோ இல்லாதனால ஜெயிலர் தான் லியோவை விட அதிகமான கலெக்ஷன் வந்துச்சுன்னு இதுவே ஒரு எவிடன்ஸ் தானே புக் மை ஷோவே. புக்மை ஷோவை தாண்டி வந்து டிக்கெட்டில் வந்து டிக்கெட்டை வந்து கவுண்டரில் வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, டிக்கெட்டையும் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல நிறையா, இதையும் கணக்கில் வச்சுக்கணும். இல்லை நம்ம இது ஒன்றுமே மட்டும் எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியல. பட் ஆனால் நான் சொல்லுங்க அதுக்குன்னு வந்து ஒன்றே இல்லைங்க, இதை நம்பாதீங்க அப்படின்னு நான் பேச விரும்பல. ஜெயிலருக்கும் லியோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது கலெக்ஷனில், நாயடங்களில் இல்லை, கர்நாடகாவில் ஜெயிலர் அதிகம், கேரளாவில் லியோக்கும் ஜெயிலருக்கும் லியோ தான் அதிகம் கேரளா பொறுத்த வரைக்கும், ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஆந்திரா பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் தான் அதிகம், நார்த் இந்தியாவில் லியோ அதிகம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு படத்துக்குமே ரொம்ப ரொம்ப மினிமம் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே. ஸோ அதனால் நீங்கள் நிறைய இடத்துல வந்து கம்பேரிசனை பார்க்கும்போது தியேட்டரில் வந்து நிறைய தியேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும், இந்த படம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த படம் தான் ஜெயிச்சிருச்சா, இந்த படம் தான் கம்மியாயிருச்சா அப்படின்ட்டுல ரெண்டு படமே கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் கடுமையான போட்டி தான். அது எப்படி ப்ரோ இந்த தமிழ்நாடு எப்போ டிரான்ஸ்பேரண்ட் ஆகும்? இப்போ கேரளாவும் எவ்வளோ டிரான்ஸ்பேரண்டாக இருக்கு, ஆந்திராவும் ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கு, இந்த தமிழ்நாடு மட்டும் எப்போ டிரான்ஸ்பேரண்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் அப்படிதாங்க இருக்கு, டிரான்ஸ்பேரண்டாக தான் இருக்கு. என்னன்னா சிங்கிள் விண்டோவில் இல்லை, யாருக்கிட்டையுமே ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த கலெக்ஷன்லாம் வந்து தெரியுது மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை. அவ்வளோ அது ஏதாவது ப்ரொடியூசர் சங்க டிரான்ஸ்பர்டா நீங்கள் சொல்கிறத வந்து ஃபேன்ஸுக்கு சொல்கிறீங்க இல்லையா, ஃபேன்ஸுக்கு சொல்கிறீங்க.
இல்ல கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா ப்ரொடியூசர் சங்கம் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ண வேண்டியதானே, அது 100% ட்ரான்ஸ்ஃபர். அது இப்ப அத பண்ணி அனௌன்ஸ் பண்ணா கூட ஏற ஏத்திக்க போறீங்களா? கேட்க இல்ல, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல போறீங்க. ராயன் வந்து ஒரு ஏ ரேட்டட் படம், ஒரு 50வது படம். ஸோ இங்கே நம்ம ஊரில் ஓகே ஏற்றிடுவாங்க, குழந்தைகளெல்லாம் சில தியேட்டரில் ஏற்றிடுவாங்க. ஏ ரேட்டட் படம்னாலும் சில சி சென்டர், பி சென்டர், ஏ சென்டரில் கூட ஏற்றிடுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் ஓவர் சீஸில் ரொம்ப பாதிக்கப்படும்னு தோணுது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் 18 வயசுக்கு கீழே மேலே அது ஏ ரேட்டட் ஃபிலிமுக்கு கரெக்டாக அவங்க அது இது பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 50வது படமாக தனுஷ் ஏ ரேட்டட் ஃபிலிம் செலக்ட் பண்ணது எனக்கு ஒரு இதுவாகப்படுது. ஏன்னா அவர் 50வது படம் ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம், அவர் எல்லாரும் போற மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. இல்ல ப்ரோ, ஓவர்சீஸ்ல எல்லாம் இல்ல, கண்டிப்பா டைரக்டரே அவர்ன்றதுனாலயோ வந்து கண்டிப்பா அது யோசிக்காம இருக்க மாட்டாரு. யூஏ வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேட்பாங்க. சென்சார்ல படம் பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணுங்க, நான் யூஏ கொடுக்குறேன் சொல்லியிருப்பாங்க. ஸோ கட் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே படம் போய் காமிச்சிங்கன்னா சென்சாரில் எப்படி பண்ணுவாங்க, சென்சாரில் வந்து படம் பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேர் வாங்கினாங்க, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைரக்டர்கிட்ட கேட்பாங்க, இந்த சீன்லாம் இப்படி இருக்குங்க, இந்த சீன்லாம் இப்படி இருக்கு, நான் பார்த்துக்கு ஏ சைட் கொடுக்கலான் இருக்கோம், ஆனால் இதில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து யூஏ கொடுக்கறதுக்கு ரெடி சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து இதெல்லாம் கட் பண்ணால் இந்த கதையோடைய கோர் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னால சில படங்களுக்கு அப்படி தான் வந்து இல்லைங்க இதை கட் பண்ணக்கூடாதுங்க, இது அப்படியே இருக்கணும், அப்போனா நான் ஏ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வாங்கினதாக தான் இருக்கும் இது, கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க ஏ சர்டிஃபிகேட்டை. தனுஷுமே அந்த படத்தில் ஏதோ முக்கியமான சீன் இருக்கலாம், முக்கியமான டைலாக்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், அதனால தான் அவர் அது அந்த கால் எடுத்துருப்பார். கண்டிப்பா கலெக்ஷன் பாதிக்குமானா பாதிக்கும், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. நிறைய இடங்கள்ல கலெக்ஷன் இல்ல அது பண்ணுவாங்க, பட் நிறைய இடங்கள்ல கலெக்ஷன் பாதிக்கும், அதுல டவுட்டே இல்லை. அதை தாண்டி இந்த படத்தோட கோர் அதுவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு யாருக்கு தெரியும், வந்தாலும் தெரியும். விடுதலைக்குமே என்னன்னா, விடுதலையில வந்து அந்த இந்த கிராமத்துல இருக்க அந்த மக்கள்லாம் கூட்டு போய் அடிப்பாங்க இல்லையா, அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ண சொன்னாங்க. வெற்றிமாறு தான் சொன்னார், இல்லைங்க அதுதான் எங்க மெயின் எமோஷன், ஸோ அதை அதை பண்ணிட்டா அந்த கதை பெருசாக ஒர்க் ஆகாது, அது வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதுக்காக அந்த ஏ மொழி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. சும்மா பிளைண்டாக வந்துட்டு இருக்குன்னு நான் படம் பார்த்துட்டேன் ஏ அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க இதெல்லாம் கட் பண்ணால் யூஏ கொடுக்குறேன், இல்லை ஏ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 3 வாரம் கழிஞ்சு, அதாவது ஒரு 3 வாரம் ஏல ஓடுதுன்னு வைங்களேன், கொஞ்சம் கழிஞ்சு ஓவர்சீஸ்ல எல்லாம் யூ பார் ஏ ஆக்கி ஃபேமிலி ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆ, அது பண்ணுறாங்களே, லியோ கூட பண்ணாங்களே, லியோக்கு யூகேல பண்ணாங்களே. ராயன்ல என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நம்ம பாக்கல, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாருங்க. 50வது படம் தனிஷோட ஓன் டைரக்ஷன் அப்படின்போது கண்டிப்பா இந்த சீன் இருந்தாதான் அந்த படம் நிக்கின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும், அதனாலதான் அவர் பண்ணியிருக்காரு. பாப்பா வெயிட் பண்ணி.
ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு டவுட்டு, உமாலா டவுட் இன்னைக்கு தான் கேட்கறது டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சவுத்னு சொல்லி ஒரு ஒரு வெப்சைட் இருக்காங்களே, இது இருக்காங்களே ட்விட்டர்ல அக்கௌண்ட் இருக்குல்ல, பாக்ஸ் ஆஃப் சவுத். அவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லா பாக்ஸ் ஆஃபீஸும் போட்டிருக்காங்க. நான் 90% வந்து அவங்க போடுறது கரெக்டாக எல்லாத்துக்குமே ஒத்து போகுது. இப்போ அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு, வானது படத்தை வந்து 77 கோடி தான் அவங்க மொத்தம் வசதின்னு சொல்லி போட்டுட்டே இருக்காங்க ரெகுலராகவே. அது நீங்கள் கூட வந்து சொன்ன மாதிரி 100 கோடி தாழ்ந்த வசூல்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன், அதான் கேட்கலான்னு சொன்னேன். சொல்லிங்களா நான் எப்பயா சொன்னேன் சும்மா ப்ரோ, கொடி சார் ஐசி ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணாரு 117 கோடி அது சம்திங், ரொம்ப நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணாரு அவரு சுரேஷ் கமர்ச்சி. அப்ப அவரெல்லாம் கனெக்ட் ஆகலைங்களா அந்த 77 பேர் கட்டுறாங்களா? யோ இல்லை ஒன்றும் புரியலையே. இப்போ 100 கோடி கலெக்ஷன் தான் அவங்க டார்கெட்டுன்னு வச்சுட்டா 100 கோடிக்கு படம் இருக்கும். அது படம் ஹிட்டாக இருக்கா, படம் நல்லா போதா, ரிலீஸ் ஆன இருக்கும், ப்ராஃபிட்டா, அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு 100 கோடி சரி ஓகே, நீ 100 கோடிக்கு படம் எடுத்து 100 கோடி கலெக்ஷன் யாருக்கு என்ன பிரச்சனை? இப்போ இன்டென்ட் 2 வந்து 100 கோடிக்கு மேலே தான், ஏதோ பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டில் கழுவி ஊத்துறாங்க, ஆந்திராவில் கழுவி ஊத்துறாங்க, கனடாவில் கழுவி ஊத்துறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கா? 100ன்ற நம்பரை இப்ப பார்த்தாலும் சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு 100 100 100 அப்படியே பேசிட்டு இருந்தா அர்த்தம் இல்லை. இல்லை லூசு பைய பண்ற வேலை இல்லை. ஏ 100 கோடி வந்தாதான் உன் படம் ஹிட்டா என்ன இருக்கு? அதுவும் கிடையாது, நம்ம படம் எடுத்தோம், அந்த படம் தமிழ்நாட்டுல ஹிட்டு, அவ்வளவுதான். ஆஹ், தெலுங்கு ரிலீஸ் பண்ணல, மானாடை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு ரிலீஸ் பண்ணல. ஓகே, அங்க ரிலீஸ் ஆயிருந்தா கொஞ்சம் வந்துருக்கும். ஸோ அந்த டைம்ல குளோபல் மார்க்கெட்டே இப்படி இருந்ததுதான் இருக்கு. 100 கோடி வந்தாதான், 100 கோடி வந்தாதானே, 100 கோடி வந்தா என்ன வரலான்னு. இப்ப இண்டியன் டூ வந்துருச்சு 100 கோடி, நீங்க யாரும் செலிப்ரேட் பண்ண போறீங்க? யாரா ரெடியா இருக்கீங்களா? கமல் ஃபேன்ஸ் யாராவது ரெடியா இருக்கீங்களா? கிடையாது. எப்பயுமே அந்த நம்பர் பிடிச்சிட்டே தொங்காதீங்க. நம்பர் 1, நம்பர் 2, 100 கோடி, 200 கோடி. நீ என்ன இன்வெஸ்ட் பண்ணி என்ன எடுத்த அப்படின்றதான விஷயம். அதிகமா இருக்கும் திரும்ப வந்து போடுவீங்களா? 150 கோடி போட முடியுமா? இப்போ இந்த பொய்ய எத்தனை சும்மா எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும் நம்ம? ஓகே, மாநாடு அடுத்து வீட்டுக்கு 150 போட்டுருவோம். ஓகே, அடுத்த படம் 10 இதில் அதுக்கு 200 கோடினு போட்டுருவோம். இது இப்படியே சும்மா உருட்ட முடியுமா? எல்லாத்தையும் உருட்ட முடியாதுல்ல. நம்பர்ஸ் பின்னாடியே ஓட முடியாது எப்பயுமே. ஓன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, வேஸ்ட்டு. வாரிசு 300 கோடி கலெக்ஷனு, லியோ 600 கோடி கலெக்ஷனு, கோட்டு வந்து 600 வருமா, 300 வருமா, 400 வருமா, 500 வருமா? கோட்டோட கம்மியாயிருச்சுன்னா ஜி, லியோட கம்மியாயிருச்சுன்னா அதுக்கு விமர்சனம் பண்றதா? 600 வரல, 500 தான் வந்துச்சு. லியோவே 600, 500 தான் வந்திருக்கு, அப்படி விமர்சனம் பண்றதா? கிடையாது. இந்த நம்பர் கேமுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. எப்பயுமே லால் சலாமுக்கு அதானாச்சு, ஜெயிலர் ஓடுச்சு லால் சலாமே ஓடல, இதுதாங்க பிரச்சனை. எப்பயுமே இந்த நம்பர் கேமுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. அது திரும்ப திரும்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். பண்ண முடியல, பண்ணவே முடியாதுங்க யாராலையும், திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது. கோட்டை வந்து வாரிசோட அதிகமா 300 கோடி வாரிசு, 600 கோடி லியோ, ஓகேவா, 400 கோடி ஆனாலும் ஹிட்டு தான் அந்த படம், 500 ஆனாலும் ஹிட்டு தான். ஆனால் திரும்ப எடுத்துகிட்டு வந்து லியோட இந்த படம் கலெக்ஷன் கம்மி, அதெல்லாம் பேசுனா இதாக இருக்கும். தான் ப்ரோ, ஒருவேளை இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் நிக்கலி தான், இந்தியன் தகுந்த மாதிரி கொஞ்சம் சுவைத்திருந்தாங்களா? இதே
விஜய் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவருக்கான எதிர்ப்பு அதிகமாகவே தான் இருக்கு சோசியல் மீடியால, ஆனா அவருக்கான ஆதரவு பெருசா இருக்கு, அதை விட அதிகமாக இருக்கு. எல்லா படமே அப்படிதான் இருக்கு, ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா இதா இருக்கு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்தியன் மாதிரிலாம் போகாது. விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு கூட்டம் இருக்கு, ஓட்ட பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்தாலும் சரி அதை ஓடிடுவோம், அதுல டவுட் இல்லை. விஜயோட ஸ்டெப்பா இருக்குமா அது கம்மியா இருக்குமான்றதான் கேள்வி, அது பார்க்கணும், வெயிட் பண்ணி. சொல்லுங்க ப்ரோ. தமிழ் தெலுங்கு தான், வேற என்ன, அவ்வளவுதானே. ஹிந்தி தெரியல ப்ரோ, ஹிந்தில ஆகல நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, விடுங்க, இவன் சொல்லிதான் எனக்கு தெரியும் அந்த படம், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிட்டத்தட்ட கண்டிப்பா ராயனுக்கு பெரிய ஓபனிங் இருக்கும், அது டவுட்டே வேணாம். டபுள் டச்சே கிராஸ் பண்ணிருக்கும் நினைக்கிறேன். எதிர்பார்ப்போம், பார்ப்போம். ஏன் இந்த வருஷம் வந்து எல்லா ஃபிலிம் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு பெரிய படமோ ஒரு பெரிய இதுவோ எதுவுமே வரல, அப்படியே இதுவாக ஓடிட்டு இருந்துச்சு. மகாராஜா வந்துச்சு, எல்லாம் சின்ன 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 படங்கள். இந்த செகண்ட் ஹாஃப்ல ஏன் இவ்வளோ படங்களை குமிஞ்சு கிடக்குது, லைக் தங்கலானு, ராயனு, விடாமுயற்சி, வேட்டையன், கோட்டு, கங்குவா, செகண்ட் ஹாஃப்ல இவ்வளோ க்ரௌடடாக கொண்டு விட்டாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ எல்லா படமும் எல்லா ஹீரோவுமே நடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா படம் டிலே ஆயிடுச்சு. நான் விஜய் படம் அஜித் படம் வந்து கோவிட் டைம்ல இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் மொத்தமா கிரௌடட் ஆகி இப்போ வந்து கிளாஷ் கன்ஃபார்ம். எதுக்கும் அக்டோபர் 10 இல்ல அக்டோபர் 31 ஏதோ தீபாவளி இல்ல பூஜாக்கு ஏதோ ஒரு கிளாஷ், ஏதோ ஒரு கிளாஷ், ஏதோ ஒரு அக்டோபர்ல கண்டிப்பா கிளாஷ் இருக்கு. எந்த டேட்டும் தெரியாது, ஆனா கன்ஃபார்ம் கிளாஷ் இருக்கு. எல்லாம் வந்தா ஒன்னா வருது, இல்லைன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரேமாலு, மஞ்சுமயில் பாய்ஸ் அப்படி இப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தோம். படமும் உருப்படியா எதுவும் வரல, அப்படி ஓடிட்டு அவ்வளோ ட்ரை சீசனாக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு. இப்போ செகண்ட் ஹாஃபில்
கண்டினியூஸா வருது. பட் வி டோன்ட், நான் எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூஸ் பார்த்து சில படங்கள்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ணுவேன், என் தலைவர் படத்துக்கு போவேன். விஜய் சார் செகண்ட் லாஸ்ட் படம் எல்லா படத்துக்கும் இனிமே செகண்ட் ஹாஃப்ல மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்லமா, எலெக்ஷன் வந்தனால அந்த டைம்ல யாரும் யோசிக்கல அவ்வளவுதான். என்ன இந்த 6 மாசத்துல 10 படம் வந்தா பார்க்காம இருக்க போறாங்க, எல்லாரும் பார்க்கதே செய்வாங்க. ப்ரோ தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்க மாட்டோம், எல்லாரும் எல்லா படமும் பார்க்க மாட்டோம், ரிவ்யூஸ்க்கு எல்லாம் வெயிட் பண்ணி எடுத்து. இது தமிழ் சினிமா படம் எல்லாம் எல்லா படமும் பார்க்க வந்துருவாங்க இல்லங்க ப்ரோ. படம் நீங்க வார வாரம் படம் ரிலீஸ் பண்ணி வார வாரம் படம் நல்ல படம் வந்துச்சுன்னா வார வாரம் படம் ஓடும். இங்க படம் பாக்குறதுக்கெல்லாம் யாரும் போகாம இருக்கிறது இல்ல, நல்ல படம் கொடுக்கதான் ரெடி ஆகல. யாரும் நல்ல படம் கொடுத்த வாரம் வாரம் படம் பாக்குறதுல ஆடியன்ஸ் சரியா தான் இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஒரு இன்சைட் அவுட் சான்ஸ் ஆச்சும் இருக்கா, இப்ப அசர்பைஜான் ஷூட்டிங் முடிஞ்சது, செப்டம்பர் 5 விடாமுயற்சி வர்றதுக்கு ஏதாவது 1% வாய்ப்பாச்சும் இருக்கா? லைக் தைரியமா அஜித் சார் வந்து துணிவு வாரிசு மாதிரி ஒரு செப்டம்பர் 5 இன்னொரு கிளாஸ் நான் விடுறேன் அப்படின்ட்டு இப்போ நான் ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு விடுவாரா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? படம் முடிஞ்சு விடுவார் ப்ரோ. தீபாவளிக்கே வர முடியாதுன்ட்டு இருக்காங்க, இதுல செப்டம்பர் 5 வேறையா? நீங்க கிளாஸ் இருந்தாதாங்க ஜகஜோதியா இருக்கும். டிஎல் இது ஆஃப்லைன்லேயும் சரி செமையாக இருக்கும். ஒரு கிளாஷ் வந்தால் அந்த துணிவு வாரிசு திருப்பி பேட்டை விசுவாசம் டைமில் இருந்த அந்த ஒரு அது வந்து தனி எக்ஸைட்மெண்ட் தான். என்ன தான் இருந்தாலும் ஒரு கிளாஷ் ரெண்டு பெரிய ஹீரோஸ் அடிச்சுக்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். என்ன தான் அமரனும் வேட்டையனும் இல்லை கங்குவா வேட்டையன் அடித்தாலும் பெரிய ஹீரோஸோட கிளாஷ் அது தனி ஒரு இது தான், ஒரு கொண்டாட்டம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அது இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போல், தளபதியும் இது நிறுத்திட்டாரு. ஸோ கஷ்டம்தான். 2026 அப்புறம் அதாவது வருதான் மீண்டும் மடிக்கு வரும்போது கிளாஸ்க்கு இருக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படிதான் கருத்தி ப்ரோ. ஒரு இந்த கில்லி ரீரிலீஸ் வந்து வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, இனிமே எந்த படம் தமிழ் சினிமாவில் அந்த கலெக்ஷனை முறியடிக்க வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? லைக் ஏதாவது ஒரு படம் இருக்குல்ல, இப்போ விஜய் சாருக்கே கில்லி இப்போ ஒரு இதுனா அடுத்து கத்தி ரீரிலீஸ் பண்ணால் அதை முறியடிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி எந்த இப்போ படையப்பா ரீரிலீஸ் பண்ணால் அதை முறியடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ அயன் ரீரிலீஸு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய படங்கள் இருக்குல்ல. ஸோ கில்லி ரீரிலீஸை எந்த படம் முறியடிக்க வாய்ப்பு அதிகம்? ரீரிலீஸ் இருக்கீங்களா? எங்க ரீரிலீஸ்லாம் வந்து அந்த டைம் நடவதுங்க, அது வந்து ஏப்ரலுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம் எந்த படமும் ரிலீஸ் ஆகும் அந்த டைம்ல வந்து கில்லிக்கு டேட் அமைஞ்சது சூப்பராக அதனால ஆச்சு. அந்த மாதிரிலாம் திரும்ப அமையாது, அது ஒரு மிராக்கிள். எஸ் கரெக்ட் ப்ரோ, நிச்சயமா எந்த படம் வந்தாலுமே விஜய் பிறந்த நாளைக்கு வந்த படம் பண்றதுக்கு யோசிச்சேன். ஆனால் அந்த டைமிங் தான் ஒரு பெரிய பிளஸ், அந்த டைமிங் திருப்பி எல்லாம் கிடைக்காது. அதனால டைமிங் தான் பெரிய பிளஸ். டைமிங் இல்லாம படமே எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் படம் இங்கிலீஷ்ல இதானாலும் கிளிக் ஆகாது.
அதே மாதிரி ஹாய் கார்த்தி சொல்லுங்க ப்ரோ. அந்த சங்கர் பத்தி சொல்லும்போது என்ஜினியர் 2.0லே அக்ஷய் குமாரா வில்லனா பார்க்க தோணாது, அதுவே ஒரு ஹீரோ மாதிரி தான் தோணும். அது ஒரு பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு இதனால அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிறப்ப அவர் ஸ்ட்ராங்கான வில்லனாவே காட்டியிருக்க மாட்டாரு. அக்ஷய்குமார் வில்லனா நினைக்கிறதா ஹீரோவா நினைக்கிறான்ற மாதிரியே இருக்கும். அவர் மேல பருது அவங்க என்ன இருக்கும் அந்த படத்துல. ஆமா சங்கர இதை யாருமே யோசிக்காம ஒரு படத்துல வந்து ஏன் இப்படி எல்லாம் முட்டாள்தரமா பேசிட்டு இருக்கேன். சங்கர் அப்ப இருந்தே அவருக்கு சரக்கு இல்ல, அது அப்பயே எனக்கு என்ன சம்மந்தம் இல்லாம சங்கரா அண்ணனுக்கு அப்புறமே அண்ணனுக்கு அப்புறமே அது இல்ல நீ சொன்ன மாதிரி பரிதாபம் தான் வந்துச்சு. வில்லனா ஒரு நினைக்கவே தோணல அக்ஷய் குமார். ஆனா இந்தியன் 2 ஓட 1000 மடங்கு நல்லா இருந்துச்சு 2.0. அது ஓகே அப்படி சொல்ல முடியாதுல்ல, நல்லா இருக்கா இல்லையான்னு பேச முடியும். அதுதான் எது நல்லா இருக்குன்னு பேசுங்க, படம் நல்லா இருக்குமா அப்படின்னு பேச முடியும். அதுதான் இந்தியன் 2 கூட இந்தியன் 2 கம்பேர் பண்றீங்க. அது ஓகேங்க, இருந்தா 2.0 அந்த அளவுக்கு சங்கரோட படத்துல இருந்துச்சு பேச முடியும். இல்ல இல்லைங்க, அதுல இருக்கிற கிராபிக்ஸ் அதோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் சம்பந்தமே இல்லைங்க. நீங்க என்ன 2 இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இந்தியன் 2 பத்தி? இல்ல இல்ல, ஒரு பொழுதுபோக்கு படமாவும் 2.0 ஃபார் பெட்டர். நீங்க போய் 2D-ஆ போய் 2.0 போய் பார்த்தாலும் ஃபார் பெட்டர் தேன், ஃபார் 1000 டைம்ஸ் பெட்டர் தேன் இந்தியன் 2. அந்த கிராபிக்ஸ் அந்த 3D அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சும்மா படமா ஜி டிவியில போய் பாருங்க. 2.0 நாளைக்கு வரும்போது நீங்க பாருங்க, பெஸ்ட் 2.0 இஸ் 1000 டைம்ஸ் பெட்டர் தென் இந்தியன் 2 ஆஸ் எ ஃபிலிம். ஒரு 2.2 கம்பேர் 2.0 மட்டும் கிடையாது, ரொம்ப தப்பு கம்பேரிசன் தப்பு. 2.0 போன வாரம் வந்து இந்த மாய புத்தகம்னு வந்திருக்கு இந்த வாரம், அதை கம்பேர் பண்ணுங்க, அதோட அதுவே பெட்டர் தான் இந்தியன் 2. அப்படி கிடையாதுங்க, பெட்டர்தாங்க, அதுக்கே பெட்டர்தான். நீ எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு ஒரு படம் எடுப்ப. ஆமா உண்மைதான், வேற எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு ஒரு பரவாயில்லைங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தா கூட சொல்ல முடியாது போல. என்னங்க இப்போ சனி ஞாயிறுல வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் போறாங்கல்ல, ஏன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்தியனுக்கு ஆடியன்ஸே போகல தியேட்டருக்கு? ஆக்சுவலா இது வந்து 10வது நாள் தானே, ஏன் போகல? இது எல்லாமே மாறும் கார்த்தி. கேம் சேஞ்சர் மட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா அது தலையிலேயே மாறும், அது ஃபிளாப் ஆச்சுன்னா சகாப்த முடிஞ்சது. என்ன கேம் சேஞ்சர் வந்து ஹிட் ஆச்சுன்னா இந்தியன் 2 சூப்பர்னு சொல்லிருப்பேன் நான். கேம் சேஞ்சர் நல்லா இருக்கு சொல்ல போறேன் அவ்வளவுதான். இல்ல கார்த்தி, சங்கருக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு சொல்றேன், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா இந்தியன் 2 ஃபிளாப்போ கொஞ்சம் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவேன். ஏன் அதெல்லாம் அடுத்ததுங்க, அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பேசணும், நடக்காததை பேசக்கூடாது, நடந்ததை பேசுவோம். நடந்தா பேசுவாங்க, நடந்தா நம்ம ஆதரவு அதுக்கு போறோம். இதுல என்ன இருக்கு, பீஸ்ட் கொடுத்தாரு நெல்சன், அதுக்கப்புறம் ஜெயிலர் கொடுத்தாரு, நான் ஓகே அப்படின்னு தான் எல்லாருமே ஏத்திக்கிட்டாங்களே. அப்புறம் என்ன
ஆனா அந்த பாட்டை பார்க்கும் போது ஆஸ் யூஷுவல் பாட்டுக்கு செலவு பண்றது அந்த மாதிரிதான் இருக்கு. கேம் சேஞ்சர் ஒரு பாட்டு ஒண்ணு வந்துச்சு பாப்போம் பரம்மா. ஆனா சங்கர் படத்துல இப்ப பாட்டு கூட ரொம்ப ஸ்டீரியோடைபிக் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த பாட்டு இந்த பல்லேலக்கா பல்லேலக்கா அண்டங்காக்கா கொண்டக்காரி அந்த மாதிரி பின்னாடி எல்லாருக்கும் பெயிண்ட் அடிச்சு இல்ல அதே முட்டாள்தனமா இன்னமும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே ஸ்டீரியோடைபிக் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அஞ்சு வருஷம் எடுத்த படம் ப்ரோ, சும்மா இதே கதையை பேசிட்டு இருக்கேன். இவன் தான் கேம் சேஞ்சர் ஜெர்கண்டி பாட்டுமே அப்படிதான் இருக்கு. சும்மா என்னமோ இந்த ஆறு மாசத்துல சங்கர் எடுத்து விட்டாரா, இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சது. எல்லா ப்ராப்ளமும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பாட்டு ஜெர்கண்டில அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு ஜெர்கண்டி அந்த பாட்டும் கேம் சேஞ்சர். அப்படிதான் எடுத்திருப்பாரு எஸ்எஸ்டோல அவர் இந்தியன் டூ. இப்ப எடுத்தாலும் அப்படிதான் பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. நீங்க பாரு ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னமோ நான் என்ன சங்கரோட சொந்தக்காரனா, நான் ஜென்ரல் கான்செப்டை பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. என்னமோ சுஜாதா இல்லாட்டி சங்கர் இதே கதையை பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் சுஜாதா இதுக்கு அப்புறம் டிமைஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் நீ என்னன்னே தெரியாம சும்மா பேசுற சுஜாதா இல்லாட்டி சங்கர் இல்ல என்ன நியாயமா இருக்கு? என்ன சுஜாதா இல்ல ஓகே ரைட்டு, இவ்வளவு பக்கப்பாடு எடுக்க சொல்லி யாரும் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இது ஒரு மேட்ரா. கோ பேக் இன்டின்னு போட்டேன் போ, பத்தியில் 100,000 டேக்கு கிளம்பி போயிட்டேரு. இதெல்லாம் யாரு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் கேட்கும் போது கேட்க வேணா, ஏன்டா கேனத்தனமா இதை சொல்றியடா? செருப்பு கொண்டு அடிச்சு அவனை வெளில இருப்பிருக்கோண்ணா இந்த சீனை சொன்னோன்னு. இல்லை இவர் சொல்லியிருந்தா கூட அசன் டாக்டர் கேட்டுக்கணும். ஏன்னா சார் கேனத்தனமா ஒரு சீன் சொல்றீங்களே சார் அப்படின்னு கேட்டிருக்கோண்ணா. இவனுங்க இவனுக்கு அறிவு இல்லை, அவருக்கும் அறிவு இல்லை, என்ன பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் ட்வீட் போட்டால் இந்தியன் தாத்தா வந்து ஃபீல், அது ஃபீல் ஏடா இந்தியன் தாத்தா எதுக்குடா ஃபீல் பண்ணுவார்? ட்வீட் போட்டேன்னு ஃபீல் பண்ணுவாரா? அப்படி ஒரு சீனர் எழுதி வச்சிருக்கீங்களே, ஒன்றையும் எடுத்தவங்க கேட்டிருக்கணும், இல்லை ப்ரொடியூசரை கேட்டிருக்கணும், இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்கணும், இல்லை ஒரு கேமராமேன் கேட்டிருக்கலாமே சார். ரொம்ப கேவலமாக இருக்கே சார், நான் இந்தியன்லாம் பார்த்துருக்கேன் சார், உங்களெலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கேன் சினிமாக்கு, ரொம்ப கேவலமா இருக்க இருந்துச்சுன்னு அவரு சொல்லிருக்கணும். யாரா சொல்லிருக்கணும்? இல்ல இதெல்லாம் அன்னியன் படத்துல வர மாதிரிங்க. அன்னியன் படத்துல சொல்லுவாங்கல்ல கரண்ட் ஆஃப் பண்ணிருக்கணும், அது இபி மேன் தப்பு. இங்க வந்து டிரைனேஜ் கரெக்டா பண்ணிருக்கணும், அது பிடபிள்யூடி தப்பு. இங்க வந்து கரண்ட் இந்த மாதிரி எவ்வளவு பேத்து மேல கேஸ் போடுறது? இந்த கேஸ் பாபி சிங்கா சொன்னது பாரு, 100,000 ட்வீட் போட்டாச்சு கோ பேக் இந்தியா நீ கிளம்பி. ஐயோ சாமி, இது யார ஒருத்தர் தருத்திருக்கலாங்க? இத யார ஒருத்தர் சொல்லிருக்கலாம், எடுக்குமா சொல்லிருக்கலாம், இன்னொன்னு கமலஹாசன் சொல்லிருக்கலாம். கமலஹாசன் என்ன ஏங்க இப்படி ஒரு சீன் எடுக்கிறீங்களே, என்ன நடிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவரு. பாருங்களேன் எல்லா யாருமே இதை வந்து என்னன்னா இந்த படத்தை வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே டேக்கன் ஃபார் கிரண்டட் அவ்வளோதான், என்ன தேவன்னு எடு படத்தை டக்குன்னு முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி எடுத்து முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான். யாருமே அதை பத்தி யோசிக்கல, சீல் பேப்பர் படிக்கல. தியேட்டர்காரங்கள் வேணுங்க, எப்பயுமே தியேட்டர்காரங்க படம் எடுக்க முடியாதுங்க, ஆடியன்ஸ் தாங்க படம் எடுக்கணும். இப்படி ஒரு சீன் இருக்கே அது யோசிக்கணும்ல, ஏங்க இப்படி ஒரு சீன் அப்படின்னா கமலஹாசன் யோசிச்சிருக்கணும். அதை சொல்ற சித்தார்த்த யோசிக்கணும். சித்தார்த்த உலக நியாயம் பேசுறாருல, அவர் ட்ரம்ப் வரைக்கும் பேசுறாருங்க, அவர் யூஎஸ் பாலிடிக்ஸ்லாம் பேசுறாருல. சித்தார்த்து கறிவனா உங்களை சித்தார்த்து கேட்டிருக்கணும், இல்லை சங்கர் கேட்டிருக்கணும், இல்லை கேமராமேன் கேட்டிருக்கலாம், எடிட்டர் கேட்டிருக்கலாம், எவ்வளோ யாரோ ஒருத்தர் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த புடக்கல இருக்கும் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கலாம், சார் ரொம்ப இந்த சீன் என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. இவ யாருமே கேட்கல அப்படின்னா ஓகே என்ன தேவை எடுத்து விடு அப்படின்ற.
ஜி மலையாள இருந்தவன் அவன் அந்த ஆள் மேல பரிதாபம் வந்திருக்கும். இப்ப கேம் சேஞ்சர் அடுத்த ஸ்பைடர் மாதிரி வரப்போகுது. தமிழ்நாட்டுல எல்லாம் சுத்தமா ஓடாது. ட்ரிபிள் ஆர் மாதிரி, ட்ரிபிள் ஆரோட கலெக்ஷன் ஏ நீ ஒருத்தண்டா ஏன் நீ ஏன் ஒன்பத்தை கேக்கிட்டு இருக்க விடு. கலப்படம் இல்லாத வண்ணம் தம்பி உனக்கு வன்மம் வந்து கமல் மலை அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. கேம் சேஞ்சர் வந்து வேற ராம்சரண் தெலுங்கர். ஏன் இந்த வன்மம் தங்க கேட்டு இருக்க ஃபுடு. ஆக்சுவலாக வந்து இந்தியன் ஒன்னவே நல்லா பண்ணிட்டீங்க பார்த்து, புது சீன்ஸை அப்படியே அந்த ஏரியாவை மட்டும் மாற்றி அப்படியே வச்சுருந்தா கூட பண்ண முடியிருக்கீங்க ப்ரோ. கார்த்தி ஜெயிலர் படத்துல வர மாதிரி ரஜினி அறிக்காத மாதிரி மத்தவங்க அடிச்சாங்க, அந்த மாதிரி நினைச்சு கமல் பண்ணிருக்கேன் வயசாயிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரிதான் சில கான்செப்ட் மாத்திருக்கலாம். கமல் சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருக்கு அப்படி இப்படின்னு எதாவது பண்ணிருக்கேன் ப்ரோ. ஜெயிலர்ல அதுதான் நெல்சன் பண்ண சக்சஸ். அதாவது அந்த படத்தோட கேரக்டர் இஸ் ஏஜ்ட் மேன், அதனால வந்து பேட்டை இந்த த்ரூ அவுட் ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தட் வுட் ஹேவ் பீன் அன்எக்ஸ்பெக்டபிள். ஆனா தலைவருக்கு எது கரெக்டா அந்த ஏஜ் அந்த பண்ணது அந்த டூயட் கர்மம் எதையுமே பண்ணாம கரெக்டா ரஜினி யூஸ் பண்ணீங்க. கரெக்டா இன்ட்ரோல் பிளாக்ல மத்துள்ளவங்க தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க, இவர் ஒரே ஒரு ஃபைட் தான் பண்ணுவாரு. கிளைமாக்ஸ்லயே ஒரு ஃபைட், மீதி எல்லாமே மாஸ் சினிமாவே முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்தியன் டூல்னாச்சு பண்ணிரலாம். கமலுக்கு 102 வயசு 106 வயசு ஆயிடுச்சு, கமலுக்காக உயிரே கொடுக்கிறதுக்கு இன்னும் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது கான்செப்ட் பண்ணி பண்ணிருக்கலாம். அதை விட்டு போட்டு யார் என்ன பண்றான் இருக்குல்ல, ஊசித்தனமா பண்ணி வச்சுட்டாங்க. சிக்ஸ் பேக் காட்டுறதுதான் உச்சகட்டம் ப்ரோ. இந்த பிஸ்மி இருக்கான்ல, பிஸ்மி வந்து ஏதோ இந்தியன் டூ வந்து டேபிள் ப்ராஃபிட் அடைஞ்சிருச்சு ஓடிடி. காட்டி தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்தியன் டூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க, அதே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து பாருங்க, அவங்க கல்கி வந்து நல்லான்னு சொல்லிட்டானுங்க. வந்து படம் நல்லாலும் சொல்லிட்டானுங்க, அவங்க நல்லாலும் சொல்லிட்டானுங்க, படம் பார்த்தா நிச்சயம் சொல்லிட்டானுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கல்கி ஓடவே இல்லை, ஓடவே இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 25 நாள் ஆயிடுச்சு. அந்த படம் எவ்வளவு தேட்டர்ல ஓடுதுன்னு நீங்க பாத்துக்கலாம். அது என்ன கனியமா இருக்கு, 1000 கோடிக்கு மேல வசூலாச்சு. பொய்யாகல அப்படின்றக்காக ஒரு பொய்ய வந்து மேல மேல அடிக்கிட்டே போறது. ஆல்ரெடி பேட்டி கொடுத்திருக்காரு பிஜேபி ஒரு இதுதான், இந்த மாதிரி பரம் சங்கி பரமா இருக்கிறாங்க. கல்கி வரதுக்கு மாதிரி சொன்னது பண்ணக்கூடாது பிஜேபி பரமாயிரும் அப்படின்ற பிஜேபி பிடிக்காதவங்க கூட சிரிச்சிருப்பா அதை கேட்டிருந்தா. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ உங்களுக்கு ஞாபக தெரியல, ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்தியன் டூ பத்தி இப்படியே ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு கேட்டாங்க, எப்படி ப்ரோ கமல் வந்து ஆல்ரெடி இந்தியன் ஒன்ல இவ்வளவு வயசாயிடுச்சு இந்தியன் டூல எப்படி இருப்பாங்கன்னா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல அதுக்கு ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு நீங்க சொல்லிருந்தீங்க.
நினைச்சாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதான் ட்ரைலர் வரும்போது கூட வைபர் சொன்னாங்கல்ல, இல்ல இதுக்கு வேற ஏதோ இருக்கு. நான் அப்ப கூட நம்பினேன், ஓகே இருந்தா நல்லாதான் இருக்கும், இது இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏதோ வேற மேட்டர் ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுத்தமா நீங்க உங்களுக்கு யார் சொன்னாங்களோ எல்லாமே சொதப்பிடிச்சு ப்ரோ. வைபர் சொன்னதே நல்லா இருந்துச்சு கேக்க. அவரே காட்டிட்டு நம்ம எவ்வளவு எனக்கு கொடுத்தோமே அந்த ஒரு சின்ன ஹோப் தான் இருந்தது. ஏதோ அந்த அந்த தாத்தாவை வச்சு ஏதோ ஒண்ணு மேஜிக் இருக்கும் உள்ள, இல்ல அவங்களுக்கு இவ்வளவு வயசானா கூட எப்படி வந்து பண்ணுவாங்கன்னா நீங்க சொன்னது அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இப்ப லாஜிக் இடிக்குதுன்னா யாரும் கேட்கலங்க. எப்படி தாத்தா வந்து இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு யாரும் கேட்கல. சீன்ஸ் தாங்க சொல்றோம் நம்ம. சீன் பை சீன் வந்து எப்படி இருந்தது, என்ன தாத்தா வந்து என்ன பண்ணாரு அதுதானே கேட்க போறோம். இந்தியன் தாத்தாக்கு என்ன வயசுன்னா யாரும் கேட்க போறாங்க. நான் படம் பார்க்கும்போது அது கேட்கறது இல்ல. அவருக்கு எத்தனை வயசா இருந்தா யாரு கேட்க போறா, அதெல்லாம் யாருமே கேட்க போறது இல்ல. ஒரு கேவலமான சீன்ஸ் வச்சதுனாலதான் இங்க பிரச்சனையே. ஏய் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இன்னும் தைரியமா சொல்லிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. இவர்ல ஆடியன்ஸ் போய் ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பைத்தியம் முடிச்ச வேட்டி கிழிச்சிட்டு வரேன். ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தா நான் பார்த்தா நான் பைத்தியகார மாதிரி தெரியுது போல இருக்கும். உங்களுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா பைத்தியகார மாதிரி தெரியுது போல இருக்கும். உங்களுக்கு எப்ப இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் அதுக்குதான் சேர்ந்து எல்லாரும் காரி திப்பிட்டானுங்க மூஞ்சில. படமே கிடையாது இந்த வாரம், படமே கிடையாது. தியேட்டருக்கு எவனும் போகாம உட்காந்துருங்க வீட்டுல. இப்படிதாங்க பண்ணுவோம்னுங்களா. ரெண்டு வாரம் கேப்ல படம் ரிலீஸ் பண்ணா சும்மா பாத்துருவாங்களா, படமே இல்லைன்றாக பாத்துருவாங்களா. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமேங்க. ஆடியன்ஸ் வந்து முட்டால் நினைச்சு படம் எடுக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து தேவைதான். சமர் போற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்பதான் பேசிட்டு இருந்த இந்தியன் டூ லாஸ் அண்ட் இல்ல இப்பதான் வந்த ஜஸ்ட் நவ வந்தேன். லாஸ் தான் லாஸ் தான் ப்ரோ. அந்தகன் ஏதோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது சொல்றாங்க. விஜய் பத்தி வச்சு ஏதோ வர மாதிரி இருக்குது. என்னது சாங் ரிலீஸ் பண்றாரா? ஆமா சாங் ரிலீஸ் பண்றாரு. ஓகே ப்ரோ. பிரபுதேவா கோரியோகிராஃப் பண்றாரு. அனிருத் படையெடுக்காரு. பிரசாந்த் டான்ஸ். உண்மையிலே என்னங்க இல்ல அனிருத் படையெடுக்காரு இதெல்லாம் சொன்னீங்களே, உண்மையிலேவா பிரபுதேவா கோரியோகிராஃபி? ஆமா அதான் போட்டோல போட்டாங்களே, கோட் வச்சு பிரபுதேவா எல்லாம் போட்டாங்களே. ஓகே ஓகே ப்ரோ. விஜயத்துல எப்படி போயிட்டு இருந்தாங்களோ அந்த இதுல போல. அதுதான் மெயின் காரணம். கிடைச்சது கொஞ்ச நேரம் வந்தாலுமே பேர் வாங்கினது அஜித்தா தான் இருக்கும். அந்த படத்தை மிஸ் பண்ணது
ப்ரோ அந்த கண்ணில் ஃபினான்ஸ் இஷ்யூ இருந்தது எப்படி சரியாச்சா ப்ரோ? ஒன்றும் கிடையாது இல்ல, ரொம்ப நாளா வந்து படம் ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்களே, இப்ப எப்படி ரிலீஸ் பண்றாங்க? பிரசாந்த் அவங்க அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த படம் அவரு எதுங்க ஃபைனான்சியல் உங்க கிட்ட எக்கச்சக்கமா பண்ணா இருக்கு. பெரிய கோடீஸ்வரர் அவர் ஃபைனான்சியல் இஷ்யூலாம் கிடையாது, அவங்க ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. பாத்தீங்களா இப்ப தெரியுது உங்களுக்கு, இவ்வளவு படம் இருந்தே ஒரு படத்தை எடுத்து அஞ்சு வருஷமா உட்காந்துருக்காங்கல்ல, இதுதான் பிரச்சனையே. பிரசாந்த் ஏன், பிரசாந்த் வந்து ஏன் இப்படி கெட்டு போனாரு, ஏன் அவர் படம் ஓடலன்றதுக்கு ரீசன் தான். ஒரு படத்தை எடுத்துட்டோம் ஓகே, அப்புறம் அஞ்சு வருஷமா உட்காந்துட்டே இருக்கோம் பாத்தீங்கன்னா, தப்பு தப்பான முடிவுகள் என்ன இருக்கு. பணம் இப்ப பணம் இருக்குன்னா இறங்கி அடிக்க வேண்டியதானே என்ன இருக்கு. இல்ல கார்த்தி, கார்த்தி இப்ப நோட் ராங், அவருக்கு அந்த டைவர்ஸ் கேஸ் இருந்துச்சுங்க. ஏங்க அதெல்லாம் எப்ப நடந்ததுங்க? தனுஷ் வந்து ராயன் நடிக்கிறார்ல, இருக்காருங்க லீகலி ஒரு பிரச்சனை வரும்போது, இஃப் அட் ஆல் இவங்க படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா இவ்வளவு காசு இருக்கணும்னு சொல்லி அது ஒரு கேஸ் வரும், அவ்வளவுதான் விஷயம். அதெல்லாம் ஒண்ணாகாது ப்ரோ. அப்படி இல்லைங்க எஸ்எஸ் ப்ரோ, தமிழுக்கு இல்லாத கிசு கிசுவா பிரச்சனையா, மக்கள் என்ன பார்க்காம போயிட்டாங்க. நம்மளுக்கு டைவர்ஸ் கேஸே இல்லைங்களே. டைவர்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் தான். அந்த படம் வந்து இனிஷியலா மோகன் ராஜா பண்ணி ஃபர்ஸ்ட் மட்டும் தான் டைவர்ஸ், மத்ததுல டைவர்ஸ் இல்ல. அப்புறம் வந்து அவங்க இவங்க அப்பா பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து டியிலே ஆன காரணம் வந்து இவங்க வந்து கோட் நல்ல ஒரு டாக் வந்துருச்சு. சரி இந்த டைம்ல ஒரு ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு பிரசாந்துக்கு ஒரு ஹைப்பா இருக்கும் அப்படிதான் பண்றாங்க. அந்த படமே நல்ல கதை தாங்க, அது யாரு நினைச்சாலும் ஓட வேண்டிய கதை தான். சரியா கடைசி பத்து வருஷம் இருக்கு இல்லையா, ஆனா இப்ப ஓகேதாங்க. பிசினஸ் இல்லன்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்களை வச்சு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அவன் தனானா ஓகே, படம் எடுக்கிறது நீங்க தான், உங்ககிட்ட காசு இருக்கு ஓகே, அதை பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வேலை பாக்கணும். அதை பண்ண அதை விட்டு சும்மா உட்காந்துட்டே நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த படம் எடுத்து, போஸ்டர் மட்டும் நாலு வருஷமா உட்காந்துட்டே இருக்கிறது. என்ன விஜய் இல்ல கோட் இல்ல உங்களுக்கு என்ன காரணம்? நாலு சீன் இருக்க போது கோட்ல அதிகபட்சம் இல்ல ப்ரோ விஜய் காத்திப்பூர், அதனாலதான் இப்ப விஜய் வந்து ஏதோ சிங்கிள் ஏதோ லான்ச் ஏதோ பண்றாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க படத்துல தான் ஆட்டோமேட்டிக்கா பண்றது இல்ல, கூட நடிச்சிருக்காரு பண்றாப்ல. சமகாலத்துல வந்து விஜய் இருக்கும் போதே ஒரு பெரிய ஹீரோங்க, விஜயோட பெரிய ஹீரோ, அஜித்தோட பெரிய ஹீரோ. சோ அப்படி பார்க்கும் போதே ஓகே, அப்படி ஒரு ஹீரோ இருக்கு இருந்திருக்கு அன்னைக்கு நம்ம பார்த்து வேணும் வேற. சோ இவருக்கு அவர் ஒண்ணு பண்ணணும்னு விஜய் பண்றாரு, சாங் ரிலீஸ் பண்றாரு. நாளைக்கு கிட்டத்தட்ட எஸ்டிஆர் இதே மாதிரி ஒரு கட்டத்துல கடந்து வந்தாரு, அதுக்கப்புறம் அவரே தனியா வந்து. நம்ம அஜித் தானே நான் சொன்னேன், அவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருந்து அவ்வளவு பெரிய பெரிய ஆளாகவும் வந்து அஜித்துக்கு பெருசா ஒரு இது இல்லைன்னா கூட வந்துட்டாரு. முக்கியமான பிரசாந்த்
அங்க விஜய் வந்து அங்க அப்பா படத்தோட காட்டில தனியா படம் பண்ணிதாங்க அவர் ஒரு ஐடென்டி கொண்டு வந்தாரு. மம்முட்டி அதெல்லாம் நடிச்சு அந்த டைம் ஏத்தி அதுல பாட்டு ஒண்ணு சூப்பரா இருக்கும். சிம்பு எல்லாம் எங்கயோ போக வேண்டியது கார்த்தி. இன்னைக்கு ராயன் தனுஷ் எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்க வேண்டியது இதே மாதிரிதான். ஆனா தப்பு யாரு மேல சிம்பு மேலதான் இதுல யாரு அது சிம்பு தான். ஆனா அவரு எல்லா மேடையில போயிட்டு என்னைய வந்து அழிச்சுட்ட நிறைய பேர் தட பண்ண. நேத்து வந்த ஆளு சிவகார்த்திகேயன் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கா. அப்படியே சொல்ல இப்ப பார்த்தாலும் 12 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட சினிமா வந்து அதுக்கு முன்னாடி டிவி சாக்கு தானே அந்த படம் பிரசாந்த் படம் வேறு அந்த பேய் படம் சிம்பு சொல்லிட்டு இருந்தாரு சிம்பு மாதிரி ஒரு இவரு ஆதிக்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ரெண்டுத்துல யார் செய்த போற பிரச்சனை ரெண்டு பேரு பக்கம் சொல்லிருந்தப்ப நீங்க சொல்லிருந்தீங்க டைம் பாஸ் கேட்டப்ப நீங்க அது பிசினஸ் ஆகல எல்லாமே இந்த மீதி ஃபிலிம்ஸ் அதாவது ரீமேக் எல்லாம் ஓட்டிட்டு வந்துருச்சு அதனால பிசினஸ் ஆகலன்னு சொன்னீங்க அதனாலதான் ஒரு டிலே ஆச்சு. அவங்களுக்கு பணமே இருந்தாலுமே அதனால டிலே ஆச்சு. ப்ரோ அதுக்காக வெயிட் பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா இந்த படத்தை வந்து பெரிய ஹிந்தியில வந்து இந்த படம் வந்து பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஓகேவா அந்த படத்தை தெலுங்குல வாங்கி மலையாளத்துல வாங்கி கன்னடத்துல வாங்கி எல்லாரும் ரீமேக் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல வந்து அந்த படம் பெரிய ஹிட் இந்தியால பெரிய ஹிட் ஆன படம் இந்தியா ஃபுல்லா பேசப்பட்ட படம். சோ அப்ப எல்லாருமே வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து எல்லாம் பண்ணி ஓடிடில கரெக்டாக வித்துட்டாங்க. பட் இங்கே மட்டும் இவங்க பெரிய ரீச் கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க தமிழ் சினிமாக்கு தமிழ் லாங்குவேஜுக்குன்னு வந்து பெரிய ரீச் கொடுத்து வாங்கிட்டாங்க. பெரிய செலவும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பெரிய செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. ஒன்றும் லோ பட்ஜெட்லாம் இருக்காது. நல்லா செலவு பண்ணி நல்லா குவாலிட்டியாக பெரிய ஹீரோ படம் எப்படி இருக்குமோ அது பயங்கர குவாலிட்டியாக தான் இருக்கும். இந்த படமே அப்படி தான் இருக்கும். இந்த படமே அப்படி தான் இருக்கும். அப்படி செலவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் ஆகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு நினைச்சாங்க. பட் அது எல்லாமே என்ன ஆகலை. என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ட அந்த கண்ட் இருக்கு அந்த தூண் இருக்கு அவன் ஹிந்தியில வச்சிருக்கான் எல்லா லாங்குவேஜ்லையும் அவன் பார்த்துருவாங்க. அமேசான்ல இந்த மலையாளம் ரீமேக் படம் இருக்கு பிருத்திவிராஜ் நடிச்சது. தெலுங்குல யாரோ நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அது ஹாட்ஸ்டார்லேயே எல்லா ஓடிடி சேனல்லையும் வந்து
இந்த படத்தோட ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த படத்தை யாரும் வாங்கறதுக்கு முன்னே வரல, அதுக்கப்புறம் ஓடிடி மார்க்கெட்டு குறைஞ்சி போச்சு, அதில் மாட்டிச்சு இந்த படம். ப்ரோ கார்த்தி ப்ரோ, நான் இடையில சிவி சிவி டூ ட்ரைலர் பார்த்தேன், அது வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சா எப்படி? சிவினா சிவிங்க பழைய ஹாரர் படம், ஹாரர் படம் கார்த்தி ப்ரோ உங்களுக்கு தெரியுமா என்ன? இப்ப எந்த ஓடிடில பாக்கலாம் அந்த சீரிஸ்? யூடியூப்லயே போடுறானே, யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்ணாடி பாக்கறது ப்ரோ, தமிழ்ல வந்து சீரியஸான நல்ல பேய் படம் அந்த படம் தான் ப்ரோ. காமெடியே இருக்காது, சீரியஸா போவும், நல்ல பயங்கரம் பயமா இருக்கும். சிவி ப்ரோ படம் பேரு சிவி. ஆமா கண்ணாடியில பாப்பாய் அப்பதான் தெரியும். பாருங்க ப்ரோ யூடியூப்ல இருக்கு. ஐயப்பன் ப்ரோ அந்த போர்வை போர்வை பார்த்தாலே பயம் வந்துரும்ல. ஆமா போர்வை தனியா இருக்கிற தூக்கம் இருக்கிறோம் ஏங்க, அது மாதிரி தனியா இருக்கியா என்னாச்சு? டைவர்ஸ் ஆயிடுச்சு உன மாதிரி ஆளுக்குள்ள பேசினா என்ன டைவர்ஸ் ஆகுமா? இவருக்கு ஃபேமிலி இன்னும் ஊர்ல இருந்து வரல, உடனே டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஒரு சந்தோஷம் உனக்கு. கார்த்திக் ப்ரோ கொஞ்ச நாளாவே வந்து நீங்க கல்யாணம் போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் இருக்கும் இல்ல தூங்க போறேன் ஆறு மாசம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. திருப்பி திருப்பி வந்துடுறானுங்க, கல்யாணம் போகுதுரா சொன்னான்னு கேட்க மாட்டேங்கிறானுங்க. இல்ல பொண்ணு கல்யாணம்னு சொல்ல போறோம், அப்பதான் க்ளோஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். என்ன கார்த்தி,